ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். இந்த மாதம் 15,000 என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைமே இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸ் எல்லாமே எதை டார்கெட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல டிஸ்பிளே இருக்கணும், குறிப்பாக நல்ல பேட்டரி லைஃப் இருக்கணும், ப்ளஸ் கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா 4G மொபைல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5G வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த அளவுக்கு நல்ல மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிக்கல. சப்போஸ் நீங்கள் 5G வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. எல்லா பேண்டுமே இருந்தாலும் கூட மற்ற ஸ்பெக் எல்லாத்தையுமே டவுன் பண்ணி தான் 5G ஹைலைட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4G பெஸ்ட் மொபைல் தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 5G மொபைல் தான் அண்டர் 15K வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குமே தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 15,000 அப்படின்னும் போது அதிக ப்ரைஸ்லேருந்து அப்படி கம்மி கம்மியாக நல்ல மொபைல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோட M4 5G மொபைல் தான். என்ன 5G இல்லைன்ட்டு 5G சொல்கிறேன் அப்படின்னா இது ஓரளவுக்கு எல்லாமே ஸ்பெக் வைஸ் நல்லா இருந்தது, அதனால தான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி பேண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா பேண்டுமே கவர் ஆயிருந்தது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொரிலா கிளாஸ் 3 சப்போர்ட்டோடையும் வருது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட Dimensity 810 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு 5G ப்ராசர் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16MP, பேக் சைடில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமராவும் 8MP வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அவுட்புட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட எக்ஸாக்டாக 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 ஒரு பெஸ்ட் 5G மொபைல் அப்படின்னா நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 14,500 அப்படின்னும் போது ஐக்குள்ள Z6 44W வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைல் தான். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.44 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும். இதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே உங்களால் அண்டர் 15K வந்து இந்த மொபைலை வாங்க முடியும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த அண்டர் 15K இந்த ப்ராசர் தான் வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16MP, பேக் சைடில் 3x செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50MP, அப்புறம் ஒரு 2MP டெப்த் சென்சார், 2MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த 50MP அவுட்புட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை தாண்டி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு IQ வேணாம் ப்ரோ, விவோ தான் வேணும் அப்படின்னா ரெண்டு ஒன்று தான். ஒரே மாதிரி மாடல் எக்ஸாக்டாக எல்லாமே சேமில் பார்த்தீங்க அப்படின்னா விவோலையுமே வந்து T144W அப்படின்ற ஒரு மொபைல் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலும் பார்த்தீங்க அப்படின்னா இதே 14,500 ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், தேவையில்லாத ஸ்கின்னோ இல்லை ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோவோட G52 மொபைல் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் இருக்கு. கேமரா 50MP 8MP வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணியே டெப்த் சென்சாரும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு 2MP மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் மொபைல் தான். உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னா தரலாம சூஸ் பண்ணலாம். 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் என்ன பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார் மொபைலாக இருக்கட்டும் கேஜெட்டாக இருக்கட்டும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆயிரும். அந்த ஆஃபர்ஸ்லாம் உடனே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆஃபர்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஓவராலாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 11 வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க.
இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸர் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 13 MP பேக் சைடில் 4 cameras செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MP 8 MP ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கும், 2 MP டெப்த் சென்சாரும் 2 MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட எக்ஸாக்டாக 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் ஒரு 10,000 ரேஞ்சில் வருது, நேரிக்கு ஒரு 2500 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12,500 பார்த்தீங்கன்னா போக்கோல இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண M5 மொபைல் இருக்கு. இதில் ஒரு சில குறைகள் தான் இருக்கு, அதை தாண்டி பார்க்கும்போது இந்த பிரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் மொபைல் தான். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.58 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோடையும் வருது. நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறவங்களுக்கு நான் கேம் பிளே பண்ணும் ப்ரோ அப்பப்போ விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். மீடியா டெக்கோட ஹீலியோ G99 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசர் தான், இதை யூஸ் பண்ணி தாராளமாக கேம் பிளே வந்து நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. குறை அப்படின்னு பார்க்கும்போது கேமரா தான், 8 MP தான் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10,000 மேலே போகுது அப்படின்னும் போதே 13 MP 16 MP கொடுத்தா பெட்டராக இருக்கும், அது இல்லாத ஒரு சின்ன குறை. அதை தாண்டி பார்க்கும்போது பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MP 2 MP மேக்ரோவும் 2 MP டெப்த் சென்சாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிவைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் 12,000 உங்கள் பட்ஜெட் அப்படின்னும் போது ஓவராலாக ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட நார்சோ 50 மொபைல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓவராலாக பெஸ்ட்டாக இருக்கு. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G96 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேம் பிளே பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேம் பிளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 hour 20 minutes வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 MP பேக் சைடில் 3 கேமரா செட்டப், மெயின் கேமரா 50 MP 2 MP டெப்த் சென்சாரும் 2 MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாக இந்த ஒரு ப்ரைஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண இந்த மொபைல் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதை பேஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.